ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து மொச்சக்கொட்டையோட பயன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். மற்ற பயிர் வகைகளை பயன்படுத்த மாதிரி இந்த மொச்சக்கொட்டை வந்து நிறைய பயன்படுத்த மாட்டோம். ஆனால் அந்த மொச்சக்கொட்டையில் வந்து நிறைய மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்துக்களுமே இருக்குது. மொச்சக்கொட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து விட்டமின்கள், புரதம், இரும்புச்சத்து, கால்சியம், மக்னீசியம், மாங்கனீஸு, பாஸ்பரஸ் அந்த மாதிரி பல ஊட்டச்சத்துக்கள் வந்து இந்த மொச்சக்கொட்டையில் வந்து இருக்குது. இந்த மொச்சப்பயிரில் பல வகைகள் இருக்குது. அதாவது வந்து வெள்ளை மொச்சப்பயிர், கருப்பு, பழுப்பு அந்த மாதிரி வந்து நிறைய மொச்சப்பயிரில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. இந்த பயரை வந்து கூட்டாகவோ இல்லைன்னா அவிச்சோ வந்து சாப்பிட்லாம். பெண் குழந்தைகள் வந்து சின்ன பிள்ளைகள்லேருந்தே வந்து இதை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா வந்து கற்பப்பை சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வந்து வராது. இப்போ இருக்கிற காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெரும் பிரச்சனையாக வந்து இருப்பது கருமுட்டை வளர்ச்சி இல்லை, சரியான ஹார்மோன் சுரக்கலை, கற்பப்பையில் கட்டி, அப்புறம் வந்து மாதவிடாய் கோளாறு, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த மொச்சப்பயிரை சாப்பிட்டாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராமல் வந்து தடுக்கும் குணம் வந்து இந்த மொச்சப்பயிரில் வந்து நிறையவே இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கர்ப்பிணிகளுக்கு சிறந்த உணவு வந்து சிறந்த உணவாக வந்து இதை எடுத்துக்கலாம். அதாவது பெண்கள் கர்ப்ப காலத்தில் வந்து இந்த மொச்சப்பயிரை வந்து வேக வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா வந்து இதில் ஃபோலிக் அமிலம் வந்து கருவில் இருக்கும் குழந்தைக்கும் அந்த மூளையோட வளர்ச்சிக்கும் நன்றாகவே வந்து நல்லா வந்து ஒரு உதவி செய்கிறதுக்கு வந்து இந்த மொச்சப்பயிரை வந்து சாப்பிடலாம். அதுமாதிரி சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடிய உணவில் சர்க்கரை நோயாளிகள் அதாவது செலக்ட் பண்ணி தான் சாப்பிட முடியும், எல்லா சாப்பிடையுமே சாப்பிட முடியாது. அந்த மாதிரி சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்ற உணவில் இதையுமே வந்து நம்ம எடுத்துக்கலாம். மொச்சையில் வந்து நார்ச்சத்து இருக்கிறதுனால குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சிறந்த வந்து மலை இலக்கியாக செயல்படுது. அதாவது வந்து மோசன் வந்து நல்லாவே போகிறதுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுது இந்த மொச்சை. அது மாதிரி குடலில் நல்ல பாக்டீரியாக்கள் உருவாக்க உதவுகிறது. குடல் புற்றுநோய் இல்லை மார்பக புற்றுநோய் அந்த மாதிரி எதுவுமே வரவிடாமல் வந்து தடுக்குது. மொச்சப்பயிரில் அதிக அளவு புரதச்சத்து இருக்குது. இதனால் அடிக்கடி உணவில் வந்து எடுக்கும்போது உடலில் திசுக்கள் வந்து சேதமடையாமல் வந்து பாதுகாக்குது இந்த மொச்சப்பயிர். வலுவான எலும்புகளுக்கு வந்து உதவுகிறது. எலும்பு பலவீனம் உள்ளவங்க வந்து இதை சாப்பிடும்போது எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்குது. ஆண்கள் வந்து இது சாப்பிட்றதுனால வந்து அவங்களுக்கு அந்த நரம்பு எலும்பு எல்லாமே வலுப்பெற்று ஆண்மை சக்தி அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்குது இந்த மொச்சப்பயிர். இரும்புச்சத்து இதில் இருக்கிறதுனால வந்து அதிக அளவு வந்து இரத்த உற்பத்திக்கு வந்து உதவுது இந்த மொச்சப்பயிர். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல்ஸ் மூலம் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.